கிழமையாயினும் அவர்கள் இங்கே வருக என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து, எனவே பெற்றோர்கள் இங்கே வருக என்றிருக்கின்றீர்கள், அவர்களுக்கும் எனது வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த வித்தியாலயத்திலே அதி உயர் விருதுகளை பெறவிருக்கும், அதாவது பல மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்றாலும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸாக அதி உயர் பெற்றுக் கொண்ட மாணவர்களை அழைத்திருக்கின்றோம். அவர்களையும் வரவேற்று அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமையான அன்பான மாணவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஏற்கனவே ஒரு மணித்தியாலத்தை நாங்கள் இந்த நிகழ்வுகளிலே விடுத்திருக்கின்றோம், எனினும் சில விடயங்களை கூற வேண்டித்தான் இருக்கின்றது. ஆகவே அனைவரையும் அன்போடு வரவேற்று, மற்றும் இன்று மிக இக்கட்டான நிலைமையிலும் எங்களுடைய மீடியா நித்தி தம்பி நித்தி அவர்கள் வரதற்கு பிரச்சனையாக இருக்கும் என்று கூறிக்கூட அவர் இங்கே வந்திருக்கின்றார். அவருக்கும் இந்த வேளையிலே வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக அனைவரைக்கும் வணக்கத்தை தெரிவித்து, எமது வித்தியாலயமானது 1945 இந்த நாளிலே ஆரம்பிக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்த போதிலும் 1980 19 மாதம் சித்தாண்டிக்கு இந்த பாடசாலை வந்ததை இங்குள்ள பெரியவர்கள் அறிவார்கள். ஆகவே அதற்கு பின்னர் ஏற்கனவே கூறியது போல இந்த பாடசாலைக்கு சோதனை காலம் ஆரம்பித்தது என்று கூறுவார்கள். அதாவது வெளி மாணவர்கள் அம்பாறை திருகோணமலை யாழ்ப்பாணம் மன்னர் போன்ற மாவட்டங்களிலிருந்து வந்த மாணவர்கள் விலகி சென்று விட்டார்கள். நல்ல ஆசிரியர்களும் விலகி சென்று விட்டார்கள். பாடசாலை ஒரு அனாதையாக இந்த இடத்திலே விடப்பட்டது. அதற்கு பின்னர் இந்த நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக மேலும் பாடசாலை பாதிப்படைந்ததை இங்குள்ள பெரியவர்கள் அதிபர்கள் அனைவரும் அறிவீர்கள். இருந்த போதிலும் அந்த இக்கட்டான காலத்திலும் எங்களுடைய பணியாற்றிய அதிபர்கள் மிகச் சிறப்பாக பாடசாலையை கட்டியெழுப்பி வளர்த்து வந்த நிலையிலே தான் இன்று இந்த பாடசாலை மீண்டும் பழைய நிலையை எட்டி பிடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை யாராலும் மறக்க முடியாது. ஆகவே எதிர்காலத்திலும் இந்த பாடசாலை நாட்டில் உள்ள பிரபலமான பாடசாலைகளுக்கு இணையாக வளர்ச்சி அடையும் என்பதில் ஐயமில்லை. இந்த போக்கில் நாம் சென்று கொண்டிருந்தார். ஆகவே இந்த நிகழ்வானது நாங்கள் பெரிதாக நடத்துவதாக தீர்மானித்திருக்கவில்லை. இருந்த போதிலும் எங்களுடைய பழைய மாணவர்களின் அயராத உழைப்பினாலும் அவர்களுடைய எந்த நேரமும் இந்த வித்தியாலயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் அவர்கள் இந்த குறுகிய காலத்திலே நிதியை சேகரித்து பல பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எதிர்காலத்தில் இந்த பழைய மாணவர்களுடைய கூட்டம் ஒன்றாக சேர்ந்து, நான் பழைய மாணவர்கள் கூறும்போது இங்குள்ள ஆலயங்கள் இங்குள்ள பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அனைத்து நிறுவனங்களில் உள்ளவர்கள் எங்களுடைய பழைய மாணவர்கள். ஆகவே இந்த பழைய மாணவர்களுடைய பலம் மிக அதிகமாக இருக்கின்றது. நானும் இந்த பாடசாலையிலே தரமாறிலிருந்து 11 கல்வி கற்று பிறகு விஞ்ஞான ஆசிரியராயிருந்து அதிபராக கடமையேற்றிய பழைய மாணவர் என்பதை நான் மிகவும் பெருமிதத்துடன் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த பேறுகள் கிடைப்பது என்பது அரிதாக இருக்கும் என்பதும் உண்மையாக எனது மனதில் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் நான் கூற இருப்பது என்னவென்றால், இந்த பழைய மாணவர்கள் என்பவர்கள் எங்களுடைய பழைய மாணவர்கள் அனைவரும் அநேகமாக பதவிகளில் இருக்கின்றார்கள். வங்கி தலைவர்களாக இருக்கின்றார்கள், மேனேஜர்ஸ் வேறு வேறு உயர்ந்த பதவிகள் இருக்கின்றார்கள். ஆக இவர்களுடைய கூட்டுறவானது இந்த யூனிட்டி நான் நினைக்கிற எதிர்காலத்தில் இந்த வித்தியாலயத்திலே மிக பாரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுதே இன்றைய செயற்பாடுகள் எனக்கு கண்கூடாக தெரிவிக்கின்றது என்பதை இந்த இடத்துல நான் கூறிக்கொண்டு, பழைய மாணவர்கள் இந்த பாடசாலையில் உள்ள குறைகள் அனைத்தையும் தீர்த்து கொள்ளலாம். அதில் நான் கூறுகிற சில விடயங்களை நீங்கள் தயவு செய்து கருத்து ஊன்றிக் கொள்ளவும், எங்களது வித்தியாலயத்துக்கு இதுவரையில் தெற்கு புறமாக வடக்கு புறமாக மதில் இல்லை. அப்போ அந்த சுற்றுமதில் இல்லாததால் இங்கு கால்நடைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. அந்த சுற்று மதில் அமைப்பது சார்பாக உங்கள் கவனத்துக்கு அதை கொண்டு வருகின்றேன். அடுத்ததே எமது வித்தியாலயம் 11 காணி பரப்பை உடையது. எங்களுக்கு இந்த சுற்றாடலை அவதானித்துக் கொள்வது நிறைய சிரமம் இருக்கின்றது. இந்த வித்தியாலயத்தில் மிகப்பெரிய 11 பரப்புடைய அந்த காணியிலே ஒரே ஒரு காவலாளி மட்டும்தான் எங்களுக்கு இருக்கின்றார். இந்த நவீன காலத்திலே கண்காணிப்பு கேமராக்களை நாங்கள் பொறுத்துபோது பாடசாலையை இலகுவாக அவதானித்துக் கொள்ளலாம்.
ஏற்கனவே 8 கண்காணிப்பு கமராக்கள் எங்களுடைய சந்திராந்தன் கௌரவ சந்திராந்தன் அவர்களின் நிதி உதவியின் இணைக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். அத்துடன் சில கட்டிடங்கள் தேவையற்றும் அல்லது அவற்றை தேவைக்கு திருத்தி எடுக்கக்கூடிய நிலையிலும் இருக்கின்றது. அதையும் நாங்கள் திருத்தும் சந்தர்ப்பத்திலே அந்த கட்டிடங்களை நாங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கின்றேன். அடுத்ததாக ஒரு ஒரு டிராக்டர் அதாவது ஒரு உழவு இயந்திரம் இந்த வித்தியாலயத்தில் கட்டாயம் தேவையாக இருக்கின்றது. ஆக குறைந்தது ஒரு டூ வீல் டிராக்டராக கூட இருந்தால் போதும் இந்த வித்தியாலயத்தில் இருக்கிற குப்பை குளங்களை அகற்றுவது இதை சீர் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். அடுத்ததாக தலைவாயில் முகப்பு, தலைவாயில் முகப்பில் உள்ள பகுதியும் அந்த பகுதிகளும் சீர் செய்ய வேண்டியிருக்கின்றது. முக்கியமான விடயமாக இந்த வித்தியாலயத்துக்கு கோஸ்டல் கார்டர் இருவர் இருக்கிறார்கள், அதாவது விடுதிக்கான கார்டர் எங்கட வித்தியாலயத்துக்கு இருக்கின்றது, ஆனால் விடுதி இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த விடுதி ஒன்றை இந்த வித்தியாலயத்தில் அமைத்தால் எதிர்காலத்திலே நாங்கள் 99% சித்தி வீதத்தை பெற முடியும். ஏனெனில் எங்களுடைய பல மாணவர்கள் பெற்றோர்கள் வயல் வேலை வேறு வேலைகளுக்கு சென்ற நிலையிலே வீட்டிலே தனிய ஆக இருந்து வீட்டை பாதுகாப்பதும் பிள்ளைகளை பாதுகாப்பதும் இருக்கிறார்கள். அவர்களை பாடசாலையில் கொண்டு வந்து வைத்து கற்பிக்கும் சந்தர்ப்பத்திலே அவர்களையும் எங்களுடைய சித்தி வீத அதிகரிப்புக்குள் ஈர்த்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த விடுதி விஷயமும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்தது மழைக்காலங்களில் எங்களுடைய உள்பகுதி முழுவதும் சேராகிவிடும். மாணவர்கள் அழகாக வெளிக்கிட்டு வருவார்கள், ஆனால் சேறு சேர்ந்த இடமாக சுற்றாடல் ஆகிவிடும். ஆகவே இந்த உள்ளக காபட் வீதிகளை அமைத்தால் அதொரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் கவிநிலையாகவும் இந்த வித்தியாலயம் துலங்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக லேண்ட்ஸ்கேப்பிங், இந்த மிக விசாலமான இந்த வித்தியாலயத்தை பராமரிப்பது நில அமைப்பை பேணுவது என்பது மிகவும் சவாலை எதிர்நோக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே ஒரு பல்கலைக்கழகம் போன்று இந்த வித்தியாலயத்தின் முக அமைப்பை மாற்ற வேண்டியது பிள்ளைகளின் கவிநிலையை ஏற்படுத்தி அவர்களை ஒரு கவர்ச்சிகரமான நிலைக்கு இந்த வித்தியாலயத்தில் அந்த பிள்ளைகள் வந்து வருவது போலவும் பார்ப்பவர்களுக்கு அழகாகவும் இந்த வித்தியாலயம் தோற்றம் அளிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக சில எங்களுடைய வித்தியாலயத்திலே தரம் 6/11 வரையான வகுப்புகளுக்கான விஞ்ஞான ஆய்வோடம் 40/20 கிட்டத்தட்ட 48 வகுப்புகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு வகுப்பு விஞ்ஞான ஆய்வுகூடத்துக்கு வந்து இந்த செய்முறைகளை செய்வென்பது சாத்தியமற்றதாக இருக்கின்றது. ஆகவே இதை அனைவரும் தெரிந்து கொண்டு இதற்கு என்ன மாற்று வழிகளை கையாளலாம் என்பதை நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வித்தியாலயத்தின் தொழில்நுட்ப ஆய்வுகூடத்தின் பின்தான் ஒரு பாரிய கான் ஒன்று செல்லுகிறது, அதாவது மழைக்காலங்களில் அந்த நீர் அந்த பகுதிக்குள்ளால் சென்று போய் வடிகால் பகுதிக்கு போவதற்கான ஒரு சீரான வழி இல்லை. எதிர்காலத்தில் அது அவ்வாறு போகும் என்றால் அந்த பின்புற கட்டிடத்துக்கு ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஆகவே அந்த வடிகால் அமைக்க வேண்டியது ஒரு முக்கியமாக இந்த வித்தியாலயத்தில் இருக்கின்றது. அடுத்தது எமது வித்தியாலயம் மிகப்பெரிய வித்தியாலயமாக இருக்கின்ற வேளையிலே மைதானத்திலே ஒரு பார்வையாளர் அரங்கு இல்லை, பவிலியன் ஒன்று இல்லாததால் அதுவும் ஒரு அந்த வித்தியாலயத்தின் தரத்தை கொஞ்சம் கீழறக்கி காட்டுவதாக உள்ளது. மேலும் சில செயற்பாடுகளை இப்போதே எங்களுடைய பழைய மாணவர்கள் அதாவது எங்களை பிரதியதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கும் திரு தவராஜ அவர்களின் பழைய மாணவர்கள் கூட்டம் அந்த மனையில் ஆய்வுகூடத்தையும் ஆக்டிவிட்டி ரூம் உடைந்திருக்கின்ற பகுதியையும் சீராக்கி தருவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் செய்யும்போது எமது வித்தியாலயத்தின் தரமும் அழகும் அபிவிருத்தியும் சிறப்பாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த உலகெங்கும் வாழும் பழைய மாணவர்கள் இந்த செய்தி அவர்களுக்கு இப்போ எட்ட வேண்டும். இந்த வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, சுவிஸ் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார்கள். அப்போ எல்லோரும் நினைத்தால் இந்த வித்தியாலயம் அவர்களால் இந்த வித்தியாலயத்தால் அவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள் என்ற அந்த ஆத்ம எண்ணம் அவர்களுக்கு இருக்குமாயின் இந்த வித்தியாலயத்தின் அபிவிருத்தி என்பது ஒரு மிகவும் சிறிய ஒரு விடயமாக அமையும் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். இவற்றுக்கு மேலாக மாணவர்களின் கல்வி அபிவிருத்தி சார்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் இப்பொழுது உங்களுடைய வித்தியாலயத்திலே மாணவர்களின் வெளிக்காட்டல்கள் அதாவது அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்
இருந்ததை விட மிக அதிகமாக கொண்டு வருகின்றது. கடந்த இதே ஆண்டுகளில் பல்கலைக்கழகம் சென்ற மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50 அண்மித்து விட்டது. சென்ற வருடம் 24, இந்த வருடம் 17. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்தாக்கள்ற லிஸ்ட் ஒன்று இப்போ வரை இருக்குது. ஆகவே பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துகின்றது. அத்தோடு கணிதம், விஞ்ஞானம், ஸ்போர்ட்ஸ், தமிழ் தினம் ஆகியவற்றில் எங்களுடைய மாணவர்கள் தேசிய மட்ட சாதனைகளை இப்பொழுது செய்திருக்கின்றார்கள். ஆகவே அன்பார்ந்த பழைய மாணவர்களே, இந்த முன்னெடுப்பானது எதிர்காலத்திலே சீராகவும் ஒற்றுமையாகவும் நான் பெரிது நீ பெரிது என்ற வேறுபாடு அந்த காழ்ப்புணர்ச்சிகளை தவிர்த்து மொத்தமாக பாடசாலை நிவர்த்திக்கு உங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த இடத்தில் நான் தலைவராக நின்று பேசிக்கொண்டிருந்தாலும் இந்த செயற்பாடுகள் அனைத்தையும் செய்வதற்கு எங்களுடைய பழைய மாணவர்களும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரும் எங்களுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் பின்னால் நின்று உழைத்த உழைப்பு மிகவும் அரிதானது, போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது என்பதை இந்த இடத்திலே நான் கூறுவதில் பெருமை அடைகின்றேன். ஒரு சினிமா படம் லேசாக நாங்கள் 2 மணிக்கு அதை பார்த்தாலும் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் செத்திருப்பாங்க. அதுபோலத்தான் இந்த நிகழ்வானது இந்த இடத்திலே நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சகலருக்கும், நான் சகலர் என்று கூறுவதை யாராவது விழிக்காமல் இருந்திருந்தால் சகலருக்கும் உரித்தானது என்பது இந்த இடத்திலே கூறி எனது தலைமுறையும் முடித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.